வணக்கம் மக்களே, இன்னைக்கு உண்மை சம்பவமான சயனைடு வச்சு 6 பேரை கொன்ன ஜோலி ஜோசப் கேஸை பேஸ் பண்ணி எடுத்த கரி அண்ட் சயனைடுன்ற டாக்குமெண்ட்ரியை தான் பார்க்க போகிறோம். யார் இந்த ஜோலி ஜோசப்? அவங்க கொன்ன 6 பேர் யார்? அவங்க எதுக்காக கொன்னாங்க? இதை பற்றி தான் இந்த டாக்குமெண்ட்ரியில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. டாக்குமெண்ட்ரியோட ஸ்டார்டிங் சீன்ல கோழிக்கோடு மாவட்டத்தில் கூடத்தாய் என்ற இடத்துல என்ஐடியில் ஃபேக்கல்ட்டி மெம்பராக இருக்கிற அந்த ஊரில் நல்ல பேர் வாங்கியிருக்கிற நம்ம ஜோலி ஜோசப்போ 16 வருஷங்களாக யாருக்குமே தெரியாமல் அவங்க மாமனார் மாமியார் அவங்க ஹஸ்பண்ட் உட்பட 6 பேரை கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்க வீட்டிலேயே கைது செய்யப்படுறாங்க. அப்போ அவங்க பக்கத்தில் அவங்களோட பையன் ரெமோவும் அவரோட தம்பியும் இருக்காங்க. அதே நேரத்தில் தான் அந்த 6 டெட்பாடியும் பரிசோதனை பண்ணுறதுக்காக தோண்டி எடுக்கிறாங்க. இப்போ சூப்பர்டென்ட் சைமன் கிட்ட ஜோலியோட ஹஸ்பண்ட் ராய் தாமஸோட இறப்பில் சந்தேகம் இருக்குன்னு சொல்லி அவங்களோட தங்கச்சி ரெஜியும் அவங்களோட தம்பியும் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ராயோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்க்கும்போது அவர் சயனைடில் இறந்துருக்காருன்னு சொல்லி இருக்குது. ஆனால் அந்த சயனைடை எப்படி வாங்கினாரு யூஸ் பண்ணாரு எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. அதே மாதிரி அவர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான மோட்டிவும் எதுவும் அதை மென்ஷன் பண்ணல. இந்த ரீசனால் தான் நம்ம ஜோலி தாமஸை கிரைம்பிரான்ச் ஆஃபீஸர் மூலமாக அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறாங்க. கஸ்டடியில் நம்ம ஜோலியை சைமன் இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது முதல்ல அவங்க எதுவுமே பேசலை. அதுக்கப்புறம் எவிடன்ஸை காமிச்சதுக்கப்புறம் தான் எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஜோலியோ அவங்களோட டிஃபென்ஸ் லாயர்கிட்ட நான் இந்த குற்றம் பண்ணலைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜாலியை பற்றி அவங்க வீட்டு பக்கத்தில் விசாரிக்கும் போது சில பேர் வந்து அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து அவங்க ரொம்ப மர்மமாக இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜோலியோட பேக்ரவுண்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க ஊர் கட்டப்பனால் போய் விசாரிக்கும் போது அவங்களோட பேரண்ட்ஸோ ஜாலியோ வாழ்வாதாரத்துக்காக உழைச்சி சம்பாதிக்கிறத சுத்தமாக விரும்பலை. அவங்க ஜாலியாக இருக்கதா விரும்பினாங்க. இதனால தான் மேரேஜ் பண்ணுறதுக்காக நம்ம ராய் தாமஸை அவங்க செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா கூடத்தாயில் ரொம்ப பிரபலமான ஃபேமிலியாகவும் இருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே ஒர்க்கிங் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இதனால் அங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அவங்க சொகுசாக வாழ் நினச்சு அதை அவங்க தேர்ந்தெடுத்துருக்கலாம். ராயோட தங்கச்சி ரெஜி என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன வயசில் அவங்களும் ரோஜாவும் பக்கத்து வீட்டு பசங்களோட விளையாண்டுகிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணனும் அவங்களோட வேலையை செஞ்சுட்டு ரிசர்வாக இருப்பாராம். அவங்க அம்மா அண்ணம்மாவோ பக்கத்து ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க அப்பா டாம் தாமஸோ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. அப்போ அவங்க அண்ணன் ராயோ ப்ரீ டிகிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர் வந்து ரோஜாவிட்ட கிடைக்குது. அந்த லெட்டரை அனுப்பிச்சது நம்ம ஜாலி தாமஸ் அவங்களுக்கு தெரிய வருது. அவங்க முத முதல்ல ஜாலி ஜோசப்பை பார்த்தது அவங்க மாமா மஞ்சுரியால் மேத்தியோட ஹவுஸ் வார்மிங் செரமனியில். எங்கள் மாமா மஞ்சுரியல் மேத்தியோட ஒய்ஃபோட பிரதரோட பொண்ணு தான் ஜோலி ஜோசப். அவங்க ரெண்டு பேருமே லெட்டர் மூலமாகவே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கள் அண்ணன் ராயோ எங்கள் அப்பா கிட்ட அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாவும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு சொந்தன்றதுனால விருப்பம் இல்லாமல் இருந்திருக்குது. அப்போ ஜோலி ஜோசப்போ மாஸ்டர்ஸில் 50% வாங்கியிருக்க விஷயம் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதுனால அவங்களும் அவள் கல்யாணம் பண்ணி இங்கே வந்தால் அவளுக்கு ஒரு நல்ல வேலையும் வாங்கி கொடுக்கலாம், அது மூலமாக ரெண்டு பேருமே செட்டில் ஆயிடுவாங்கன்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்க அம்மாவோ இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கிறாங்க. அதனால் ராய்க்கும் ஜாலி ஜோசப்க்கும் 1997 சர்ச்சில் மேரேஜ் நடக்குது. அப்போ ராயோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஆயிஷான்றவங்களோ ஜாலி கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டேயும் நல்லா இயல்பாகவே பேசுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ராயோ காலையிலே கடைக்கு போயிடுவார். வீட்டில் இருக்கிற நம்ம ஜோலியோ அங்கே இருக்கிற வீட்டு வேலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா சமைக்கவும் கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ரெஜியும் ஜாலியும் வெளியே போகிறது சாப்பிட்றது பர்ச்சேசிங் பண்ணுறது. அவங்களுக்கு ஷாப்பிங்னால் ரொம்ப பிடிக்குமா, அதே மாதிரி ஜுவல்ஸ்லேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அப்போ தான் அவங்க மாமியாரோ நம்ம ஜாலியை வேலைக்கு போக சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜோலிக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தெரியுது. அந்த நேரத்தில் தான் அவங்க ப்ரெக்னெண்ட்டும் ஆயிருக்கிறதுனால வேலைக்கு போக வேண்டான்னு முடிவும் பண்ணுறாங்க. 1999 அவங்களோட முத குழந்தை ரெமோ பிறக்கிறாரு. அப்போ கூட அவங்க மாமியாரோ ரெமோவை நான் பார்த்துக்கிறேன் நீ வேலைக்கு போன்னு சொல்லி நம்ம ஜாலி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் சூப்பர்டென்ட் சைமனோட விசாரணையில் நம்ம ஜாலியோ ப்ரீ டிகிரி வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, மாஸ்டர் டிகிரி பண்ணவே இல்லை. இந்த விஷயம் தெரியாத அவங்க மாமியாரோ
தொடர்ந்து அவங்கள வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு வற்புறுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம ஜோலியோட அப்பா ஜோசஃபோ அங்கே வர சூழ்நிலை ஏற்படுது. அவர் வந்தால் இந்த உண்மை அவங்க மாமியாருக்கு தெரிஞ்சிரும்னு சொல்லி ஜாலியும் பயப்பட்டு இருந்திருக்காங்க. அப்போ 2002 அவங்க வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ரிஜி கூட கிச்சனில் சிக்கன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா தண்ணி எடுத்துட்டு அவங்க ரூமுக்கு போகிறத அவங்க பார்த்துருக்காங்க. அரை மணி நேரம் ஆகியும் அவங்க அம்மா வராதனால இவங்க ரூமில் போய் பார்க்க அவங்களும் ஜன்னலுக்கு பக்கத்தில் தரையில் காலை நீட்டி உட்காந்துருக்காங்க. நான் சாக போகிறேன்னு சொல்லி ரெஜிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதனால் அவங்களும் எல்லாத்தையும் கூட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களால ப்ரீத் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்திருக்காங்க. இதனால் டாக்டரை கொண்டு செக் பண்ணி பார்க்கும்போது அவரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக சொல்ல இவங்களும் ஜீப்பில் அவசர அவசரமாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அங்கே 5 நிமிஷம் கழிச்சு அவங்க இறந்து போனதாக டாக்டர் சொல்கிறாரு. அப்போ அவங்க அம்மா வயசானவங்களாக இருக்கிறதுனாலையும் நோய்வாய்ப்பட்டதுனாலையும் அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வரலை. இதனால் போஸ்ட்மார்ட்டமும் எடுக்கலை. அப்புறம் ஜோலியோ மாமியாரோட பொசிஷனுக்கும் வந்துடுறாங்க. அப்போ மாமியாரோட டைரியில் அவங்க பொண்ணு ரெஜிக்கு நகையும் சேர்த்து வச்சுருக்கதாகவும் ஒரு அக்கௌண்ட்டில் பணமும் போட்டு வச்சுருக்க விஷயம் தெரிஞ்ச உடனே நேராக ரெஜிக்கிட்ட இந்த ரெண்டையும் தவிர இந்த சொத்தில் வேறு எந்த பங்கும் கிடையாதுன்னு அவங்கக்கிட்ட மட்டும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு பொருள் இங்கே வந்து கேட்க அதை நம்ம ரெஜி எடுத்து கொடுக்க, இனிமேல் என்னோட பர்மிஷன் இல்லாமல் எந்த பொருளையும் இந்த வீட்டிலேருந்து எடுத்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வார்னிங்கும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ஜோலியோ அவங்க மாமியார் டீச்சர் இருந்ததுனால இந்த இடத்த சுற்றி அவங்களுக்கு நல்ல மரியாதை இருந்ததுனால இவங்களும் டீச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு NIT கெஸ்ட் லெக்சரராக ஜாயின் பண்றாங்க. அதுக்கு 40,000 சம்பளம்னு சொல்லிட்டு இங்க உள்ளவங்க எல்லாருக்குமே சொல்றாங்க. அப்படி இருந்தும் பக்கத்துல உள்ளவங்க எல்லாத்துக்கிட்டயும் நார்மலா பழகிறதுனால அவங்களும் இவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தும் நார்மலா பழகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் தான் சுத்தி கிடைக்குது. அப்ப நம்ம ஜோலிக்கு மாமனார் வீட்டு சைட்லயும் மாமியார் வீட்டு சைட்லயும் நல்ல மரியாதை இருந்திருக்கு. ஏன்னா அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க தேவையானதை சமைச்சு கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க வர நேரத்துல இவங்க மாமனாரோட டிரெஸ்ஸை எல்லாத்தையுமே அவங்க கண்ணு முன்னாடி அயன் பண்ணியும் காமிச்சிருக்காங்க. 2005 நம்ம ரெஜிக்கு கல்யாணம் ஆகி அவங்க ஹஸ்பண்டோடு கொழும்புக்கு போயிடுறாங்க. அப்புறம் 2007 அவங்க அப்பாவை ஏப்ரல் 1 மாதம் அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி 2008 அவங்க அப்பாவை 1 மாதம் அவங்க வீட்டில் கூப்பிட்டு போய் வச்சுருக்காங்க. அப்போ அவங்க அப்பாவோட உடல்நிலை சரியில்லாதது அவங்களுக்கும் தெரிய வருது. அப்போ வீட்டில் டாம் தாமஸோ அவங்க ஒய்ஃபோட அண்ணன் பையன் மேத்யூவோ அடிக்கடி வந்து நம்ம ஜூலியை மீட் பண்ணுறது அவருக்கு தெரிய வருது. இதனால் நம்ம ஜூலியவே அவர் கண்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ரெஜிக்கிட்டையும் ஜோலியோ சொல்லிட்டு போகிற இடம் வேறு மாதிரி இருக்குது, போய் சேர்கிற இடம் வேறு மாதிரி இருக்குது, அப்படி விசாரித்தா ஏதாவது பொய்யை சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா, வீட்லேயும் தங்கிறதும் இல்லை, எப்போதும் ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கதா சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ 2008 நம்ம டாம் தாமஸோ வழக்கு போல் டீ சாப்பிட்டுட்டு அவர் சாப்பிடக்கூடிய மஷ்ரூம் கேப்சியூலை சாப்பிட்றதுக்கு போகிறாரு. அப்போ ஜோலி தான் அந்த கேப்சியூலை அவங்க கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. சாப்பிட்ட உடனே அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு பக்கத்தில் இருக்கிற வாஷ்பேஷன் கீழேயே கீழே உழுந்துடுறாரு. அப்போ அவங்கள தூக்கி விடுறதுக்கு கூட நம்ம ஜோலி வரல. அவங்களோ பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்க மாமனாரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக சொல்கிறாங்க. அவங்களும் ஆட்டோவில் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்க போகிற வழியிலேயே நம்ம டாம் தாமஸ் இறந்து போகிறாரு. அப்போ ரெஜியோ அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ஏன் லேட் ஆச்சுன்னு கேட்கும்போது ஜாலியோ நான் கார் சாவி தேடியும் கிடைக்காதனால தான் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டாம் தாமஸ் ரொம்ப வயசானவராக இருக்கிறதுனால ஜோலியோ அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து தான் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே அவங்க ஃபேமிலி உட்பட எல்லாருமே அதை நம்பிடுறாங்க. இதனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுக்கப்படலை. இதுக்கப்புறம் பின் வீட்டில் இருக்கிற நம்ம ஆயிஷாவை தேக்கு மரத்துக்கு பக்கத்தில் நம்ம ஜாலி வர சொல்லிட்டு வாஸ்து சாத்துபடி இந்த கிணறு இங்கே இருக்கக்கூடாது, இதனால் 3 கொலைகள் இன்னும் நடக்கும்ன்றதுனால உங்கள் மதத்துப்படி எங்கள் மதத்துப்படியும் இதை சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன உடனே ஆயிஷாவும் அதோட அவங்கக்கிட்ட இருக்கிற கனெக்ஷனை முடிச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ஜாலிக்கு 2வது குழந்தை ரெனால்டு பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எல்லாரும் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம ராய்க்கும் ரெமோவுக்கும் 2 பேருக்குமே நம்ம ஜாலிக்கிட்டேருந்து ஒரு இடைவேளை உருவாகுது. இந்த நேரத்தில் தான் நம்ம ராய்க்கு அவர் பிஸ்னஸ் டல்லாகி போய் எந்தவித வருமானமும் இல்லாமல் போகுது. அதனால்
நம்ம ஜாலியோ அவங்க தம்பி ரோஜாவுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அண்ணன் எதுவுமே சம்பாதிக்கிறதுனால அவரை நான் டைவர்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் நம்ம ரெஜிக்கும் தெரிய வருது. அப்போ ஒரு நாள் சாயங்காலம் அவங்க வீட்டுக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்கும் போது நம்ம ராயும் ஜாலியும் அப்பா எங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த வீட்டை எழுதி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு பத்திரத்தில் ஜெராக்ஸை காமிக்கிறாங்க. அதில் பார்க்கும்போது எந்த சாட்சி கையெழுத்தும் இல்லை, ஸ்டாம்பும் இல்லை. இதை கேட்ட உடனே அவங்க எதுவுமே சொல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அப்போ நம்ம ரெஜியோ அதை ப்ரூஃபுக்காக எடுத்து வைன்னு சொல்லி நம்ம ரோஜா கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த நேரத்துல தான் நம்ம ராய்க்கும் ஜாலி கிட்ட ஒரு கிவ் அண்ட் டேக் இருந்திருக்கும் நினைக்கிறேன். இதனால ஜாலிய நம்ம ராய் கண்டிச்சிருக்கலாம். இதுக்கப்புறம் தான் நம்ம ஜாலிக்கு நம்ம ஹஸ்பண்ட் ராய் தேவையில்லைன்னு சொல்லி முடிவும் செஞ்சிருக்கலாம். அதனால் 2011 அவங்க ரெண்டு பசங்களையும் சாப்பிட்டு மேல் மாடியில் படுக்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் சாப்பிட வந்திருக்காரு. அவருக்கு பிடிச்ச கடலைக்கறியை வச்ச உடனே அதையும் அவர் சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்ட உடனே அவருக்கு மூச்சுத்திறனல் ஏற்பட்டு நேராக பாத்ரூம்குள்ளே போய் க்ளோஸ் பண்ணியிருக்காரு. அப்போ அவங்க கதவை திறக்க முடியாததுனால பக்கத்து வீட்டுக்காரரை கூப்பிட்டுருக்காங்க. அவங்களும் உள்ளே போய் பாயோ வாயில் நுரத்தன்னபடி கீழே உண்டு கிடக்காரு. இதனால் நேராக ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அங்கே அவங்க ஏற்கனவே இறந்து போயிட்டதா டாக்டர் சொல்கிறாரு. ஆனால் ஜோலியோ ரெஜி கிட்ட உங்கள் அண்ணன் மத்தியானம் தான் சாப்பிட்டாரு, அதுக்கப்புறம் நைட்டு அவர் சாப்பிடவே இல்லை. அப்போ அவர் ஆம்லேட் சாப்பிடுவாருன்னு சொல்லி கிச்சனில் போய் அதை போட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே அவர் பாத்ரூமில் போய் லாக் பண்ணிட்டாரு. ஆனால் வெளியே இருந்து என்னால் திறக்க முடியாதனால பக்கத்து வீட்டுக்காரருக்கு தொடர்ந்து உள்ளே போய் பார்க்கும்போது தான் அவர் நுரத்தள்ளபடி இருந்தார். அதனால் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கும் போது அவங்களும் ஏற்கனவே இறந்து போயிட்டதா சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தடவை மஞ்சிரியால் மேத்யூவுக்கு நம்ம டாயோட டெத்தில் டவுட் வந்திருக்கு. அதனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் ஜாலி கிட்ட சொல்லும்போது அவங்க வேணான்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவர் வற்புறுத்தனால போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க சைனைட் சாப்பிட்டதுனால தான் இறந்து போயிட்டதாக ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. உடனே நம்ம ஜாலியோ அவருக்கு நிறைய கடன் இருந்ததுனால அவர் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இதையும் அங்கே உள்ளவங்க எல்லாருமே நம்பியிருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சும் கடன் கொடுத்தவங்க யாருமே கடனை திருப்ப வாங்க வராதனால அவங்க அண்ணன் எந்த கடனும் வாங்கலைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட அவங்க தம்பி ரோஜாவோ இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு முடிவு பண்ணி ஜாலி கிட்ட கேட்கும் போது அவங்க வேணான்னு சொன்னதுனால இவங்க இன்வெஸ்டிகேஷனை அதோட டிராப் பண்ணிடுறாங்க. இந்த நேரத்தில் தான் டாக்ஸாலஜிஸ்ட் பிள்ளையோ சைனைடு வந்து கேஸில் இன்வால்வ் ஆயிருந்தாலே அது ஒரு மர்டராக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வாய்ப்புள்ள கொஞ்சம் கொண்டு போனாலும் சரி, நிறைய போனாலும் சரி, கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்கு மாரடைப்பு வந்ததுக்கான சிம்டம்ஸ் தான் காட்டும், அவங்க இறந்தும் போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைனைடை வெளியே வாங்க வாய்ப்பே கிடையாது. அது நிச்சயமாக லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். ஏன்னா கோல்ட் ஸ்மித்துக்காரங்க தான் அதை வாங்கி அந்த கோல்டை பாலிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த சைனைட் நம்ம ஜாலிக்கு எப்படி கிடச்சிச்சு அதுதான் என்னோட கேள்வி. அடுத்தது 2012 நம்ம ஜோலியோ அவங்க மாமனார் வீட்டை அவங்க பேரை மாற்றுறதுக்கான ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம ரோஜாவோ லேண்ட் டேக்ஸ் கட்டுறதுக்காக பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு போனவர் இந்த விஷயத்தை தெரிஞ்சு நம்ம ரெஜிக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அவங்க இப்போ உள்ள டாக்குமெண்ட்ஸை அவங்க செக் பண்ணி பார்க்க சொல்ல அதில் பார்க்கும் போது தான் அவங்க அப்பா பேர்லேருந்து இப்போ அவங்க ராய் பேருக்கு மாற்றி ராய் பேர்லேருந்து இவங்க பேரை மாற்றுறதுக்கான ஃபஸ்ட் ஸ்டேப்பில் இவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட ஏற்கனவே கொடுத்த அந்த ஜெராக்ஸ் பேப்பரில் என்னெல்லாம் மிஸ் ஆச்சோ அதெல்லாம் ஃபில் ஆகி இப்போ உள்ள புது பத்திரத்தில் இருக்குது. அதனால் இதை ஒரு ப்ரூஃபாக வச்சு இவங்க மறுபடியும் எப்படி இதெல்லாம் ஃபில் பண்ணாங்க, இப்போ அப்பா எப்படி உயிரோடையாக வந்தாங்கன்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டை வச்சு அடித்து அந்த இதை மொத்தமாக கேன்சல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்பா பேர்லயே பழையபடி அந்த வீட்டை மாத்தியும் கொடுத்துடுறாங்க. அதனால் நம்ம ரோஜாவும் ரெஜியும் நம்ம ஜோலி மேலே கேஸே போட்டிருக்கலாம். ஆனால் அவங்கள நம்பி ரெண்டு பையங்க இருக்கிறதுனால அந்த கேஸை போடாமல் விட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் மஞ்சிரியல் மேத்யூவோ இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே ரெஜிக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த விஷயம் நம்ம ஜோலிக்கும் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெகுலராக நம்ம ஜோலியோட வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ ஜோலிக்கும் மேத்யூவுக்கும் இருந்த தொடர்பு அவருக்கு தெரிய வந்திருக்கு. இதனால் ஜோலியை ரொம்ப வான் பண்ணியிருக்காரு. அப்படி 2014 ஒரு நாள் மஞ்சிரியல் மேத்யூ நம்ம ஜோலியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே தண்ணி குடிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் அவருக்கு மாரடைப்பு வந்திருக்கு. உடனே நம்ம ஜோலியை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அங்கே அவர் இறந்து போயிருக்காரு.
இந்த தடவையும் நம்ம ஜாலி தான் மஞ்சரேலுக்கு சைனைட் கொடுத்ததா எந்தவித ப்ரூஃபும் இல்லாதனால மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் எடுக்கப்படலை. இதுக்கப்புறம் தான் நம்ம ஜோலிக்கோ ராயோட கசினாக இருக்கிற சாஜுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வருது. ஏன்னா நல்ல டீச்சர் வேலை, நல்ல சம்பளம், நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது. ஆனால் அவருக்கு சிலின்னு ஒரு ஒய்ஃபும் இருக்குது, அப்புறம் ஏபிள் ஆல்ஃபைன்னு ரெண்டு பசங்களும் இருக்காங்க. இப்போ சிலியை கொன்னா மட்டும்தான் இவங்க சாஜுவை கல்யாணம் பண்ணிக்க முடிகிற நிலைமையில் இருக்குது. 2014 நம்ம சாஜுவோ அவங்க பையன் ஆபலுக்கு ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் அவங்க வீட்டில் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம ஜோலியோ அவங்களோட பசங்களும் வராங்க. அப்போ சாஜுவோட ரெண்டாவது பொண்ணாக இருக்கிற ஆல்ஃபைனுக்கு வந்து அவங்க அத்தை சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஒரு மூச்சுத்திணறல் ஏற்பட்ட மாதிரி இருக்குது, அப்படியே கண்ணு மேலே போகிற மாதிரி இருக்குது. இதனால் அவங்க உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே அந்த குழந்தை ரொம்ப சீரியஸாக இருக்கிறதுனால வென்டிலேட்டர் சப்போர்ட்டில் வைக்கிறாங்க. அதையும் மீறி அந்த குழந்தை இறந்து போயிடுது. நம்ம ஆல்ஃபைன் இறந்ததுக்கான எந்தவித மோட்டிவும் இல்லாததுனால இந்த கொலையிலிருந்தும் நம்ம ஜாலி எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் சிலியும் ஜோலியும் நல்ல பழக ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம சிலிக்கு ஜாலி ரொம்ப ஆறுதலாக இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம சிலியோ நான் இன்னொரு பெண் குழந்தை பெற்றுக்க போகிறேன்னு சொல்லி ஜாலிக்கிட்ட சொல்ல, ஜாலியோ இந்த நேரத்தில் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக எங்கள் மாமனாரோ மஷ்ரூம் கேப்சூல்ஸ் எடுத்துக்குவாங்க, அதை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 2016 இவங்க ரெண்டு பேரும் ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த மஷ்ரூம் கேப்சூலில் சைனைடை கலந்து அதை சாப்பிடுன்னு சொல்லி நம்ம சிலிக்கிட்ட அந்த இடத்துலையே நம்ம ஜாலி கொடுத்துருக்காங்க. இவங்களும் சாப்பிட்டு அப்படியே பேக் சைடாக உழுந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க இறந்தும் போயிருக்காங்க. சிலியை அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டல்லையே டாக்டர்ஸ் அவங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் சாஜுவோ இது எங்கள் குடும்பத்தில் வழக்கத்திலேயே இல்லைன்னு சொல்லி அதை மறுத்துடுறாரு. இதனால் நம்ம சாஜுவும் ஜாலியும் சேர்ந்து தான் அவங்க ஒய்ஃப் சிலியை கொண்டிருப்பான்னு சொல்லி கூட நம்மளுக்கு தோணுது. அப்போ சவாப்பட்டியில் நம்ம சிலி இருக்கும்போது நம்ம ஜாலியை தான் நம்ம ரெஜி கவனிச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க அங்கேருந்து எல்லா வேலையும் அவங்களுக்கு செஞ்சுருந்தாலும் திடீர்னு அவங்க சந்தோஷப்படுற மாதிரி அவங்களுக்கு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ ரெஜிக்கோ ஷாஜு அடையிறதுக்காக தான் சிலியை நம்ம ஜாலி கொண்டிருப்பாங்கன்னு தோணிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிலியோட பொண்ணு ஆல்ஃபைனை கொண்டதுக்கு காரணம் என்னென்னா, ஒருவேளை நம்ம சிலியை கொண்டுட்டால் மறுபடியும் அந்த ஆல்ஃபைனை நம்ம பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை வரும்ன்றதுனால முன்னாடியே கொண்டு இருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம ஜோலியோ அவங்க மூத்த பையன் ரெமோ கிட்ட, எனக்கு சாஜு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கு, என்ன பண்ணுன்னு சொல்லி ஃபார்மாலிட்டிக்காக தான் அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க. அவங்களும் உங்களோட விருப்பம்னு சொன்னதுனால 2017 சாஜுவும் ஜாலியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ரெஜியோ ஜாலி அவங்க நினச்சதை சாதிச்சிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் மறுபடியும் அவங்க அண்ணனோட டெத் சர்டிஃபிகேட் அவங்க பார்க்கும்போது அன்னைக்கு 11:20 இறந்துருக்காங்க. அப்போ அவங்க வயிற்றில் ரைஸும் பெங்கால் கிராமும் இருந்திருக்கதா ப்ரூஃப் இருக்குது. ஆனால் அவங்க அன்னைக்கிட்ட விசாரிக்கும் போது அவங்க மத்தியானம் தான் அதை சாப்பிட்டாங்க, நைட்டு சாப்பிடலன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயே அவங்களுக்கு ஒரு டவுட்டு வந்து நேராக நம்ம சூப்பரிண்டன்ட் சைமன் கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவங்களும் இந்த கேஸை கிரைம் பிரான்ச்சுக்கு மாற்றிட்டு முதல்ல அவங்க என்ஐடியில் ஒர்க் பண்ணதா சொல்லி போய் விசாரித்து பார்க்கும்போது அவங்க அங்கே ஒர்க் பண்ணவே இல்லைன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இப்போ டிகிரியாவது உண்மையாக முடிச்சிருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்கும்போது அவங்கக்கிட்ட பிகாம் எம்காம் சர்டிஃபிகேட்லாம் இருந்திருக்கு. அது உண்மையான்னு செக் பண்ணி பார்த்தா அதுவும் ஃபேக்கு தான். அது எப்படின்னா, இவங்க மாமனார் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு கன்சல்டிங் நடத்தியிருக்காரு. அதில் சில சர்டிஃபிகேட்டோட காப்பி வந்திருக்கு. அது மூலமாக தான் இந்த ரெண்டு ஃபேக் சர்டிஃபிகேட்டையும் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க உண்மையாக ப்ரீ டிகிரி வரைக்கும் தான் முடிச்சிருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போ ஜாலியோட பையன் ரெமோவோ சிம்லாவில் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஜாலி கால் பண்ணி என் மேலே ரெஜியும் ரோஜாவும் கேஸ் போட்டு நான் தான் அந்த ஆறுக்குள்ளேயே பண்ணதாக சொல்கிறாங்க, நான் பண்ணலை, அதனால் அந்த கேஸை வித்ரா பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க பையன் மூலமாகவே அவங்கக்கிட்ட பேச சொல்கிறாங்க. நம்ம ரெமோவும் அவங்க அத்தை கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் அவங்களும் உனக்கு உண்மை தெரியாது, நான் யார் சொன்னாலும் வாபஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த 6 டெட் பாடியும் தோண்டி எடுக்கிறாங்க. அட்லீஸ்ட் அதில் சைனைட் கொஞ்சமாவது கிடைக்குதான்னு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அப்போ இந்த பாடியை வெளியே எடுக்கிறது அவங்க சொந்தக்காரங்க யாருக்குமே பிடிக்கல. ஏன்னா அவங்க ஜாலி மேலே தப்பு இல்லைன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதனால் நம்ம ரெஜியையும் ரோஜாவும் பயங்கரமாக அவங்க திட்டுறாங்க. அப்போ தான் என்ன தான் நடக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ரெமோவோ அங்கே சிம்லாருந்து கிளம்பி நேராக அவங்க ஊருக்கு நைட்டு வந்து சேர்றாரு. நைட்டு அவங்க வீட்டில் அவங்க அம்மாவும் அவங்க தம்பியும் தான் இருக்காரு. அவங்க
அம்மாவை தனியாக ஒரு ரூமில் கூப்பிட்டு போய் இப்போ வெளியே நடக்கிற விஷயம்லாம் சொல்கிறாங்களே அது உண்மைதானான்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்கும் போது அவங்க முதல்ல மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கே நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்கன்னு தோணுது, உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கப்புறமும் நான் தான் பண்ணேன்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிறாங்க. இதனால் நம்ம ரேமாவோ அவங்க அத்தை ரெஜிக்கு கால் பண்ணி எங்கள் அம்மா தான் எல்லாமே பண்ணாங்கன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அதனால் நீங்கள் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு காலையில் வந்து அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போக சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அத்தை ரெஜியோ அங்கே எதுவுமே நீங்கள் சாப்பிட்றாதீங்க, காலையில் வரைக்கும் நீங்கள் பாதுகாப்பாக இருங்க, நான் வந்து உங்களை கூப்பிட்டு போயிடறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. காலையில் இந்த ஸ்டார்டிங் சீனில் பார்த்து அந்த போலீஸ் கரெக்டாக வராங்க, வந்து நம்ம ஜாலியாக அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே அவங்க பையன் ரெமோவும் அவங்களோட தம்பி உள்ள படுத்தும் இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம ரெஜி அங்கே வந்து அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் வீட்டுக்கு வெளியே பயங்கரமான கூட்டம், அதனால் கொஞ்ச நேரம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு 2-3 மணிக்கெல்லாம் போல் நல்ல பயங்கர மழை பெய்யுது. அதனால் வெளியே இருக்கிற பெஸ்ஸும் எல்லா ஆட்களும் போயிடுறாங்க. அந்த நேரத்தில் அந்த ரெண்டு பசங்களையும் அவங்க காரில் பிடிச்சி போய் நேரா அவங்களோட இடத்துக்கே போய் சேர்ந்துடுறாங்க. ஸ்டேஷன்ல நம்ம ஜாலியை விசாரிக்கும் போது தான் அவங்க பேப்பர்ல கோல்ட்ஸ்மித் கடையில தான் சைனைட் கிடைக்கும் தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த மேத்யூ கோல்ட் கடையில சேல்ஸ் பர்சனா இருக்கிறதுனால அவங்க கூட நல்ல ஃப்ரெண்டா பழகி அவங்களுக்கு தெரிஞ்ச கோல்ட்ஸ்மித்தான பிரஜிகுமார் மூலமா இந்த சைனைடை அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. இதனால மேத்யூவும் கைது செய்யப்படுறாரு. ஆனா அவரோ கோர்ட்ல இதுக்கு மறுப்பு தெரிவிப்பாருன்னு பார்த்தா ஆனா அவர் ஒத்துக்கிறாரு. இருந்தாலும் இவங்க தான் பண்ணேன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த எவிடென்ஸுமே கிடைக்கல. இதனால் நம்ம ஜாலியாக அவங்களோட வீட்டுக்கே கூட்டு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே சைனைட் துகள்களும் அது போட்டிருந்த ஒரு பாட்டிலும் கிடைக்குது. அந்த பாட்டிலை எடுத்து ப்ரூஃபாக கொண்டு போய் சப்மிட் பண்ணுறாங்க. ஆனால் இவ்வளோ நாள் கழிச்சு அந்த பாட்டில் எப்படி அங்கே வந்தது? ஸோ இவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்காக எவிடென்ஸ் கிடைக்காததுனால இவங்களே ஃபேப்ரிகேட் பண்ண விஷயம் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு தெரியுது. இருந்தாலும் அதை எதிர்த்து கேட்குறதுக்கு அங்கே யாருமே இல்லை. ஆனா டிஃபன் வக்கீல் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு கேஸ் முடிக்கிறதுக்கே 1 வருஷம் ஆகும், மொத்தம் 6 கேஸ், நிச்சயமா 6 வருஷம் ஆகும், கடைசியா நிச்சயமா நம்ம ஜோலி தான் பண்ணாங்கன்னு ப்ரூவ் பண்ணவே முடியாது, அவங்க சக்சீட் ஆகி வெளியே வந்துடுவாங்கன்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம சூப்பரிண்டென்ட் சைமனும் ரிட்டையர் ஆகிட்டாரு. இருந்தாலும் அந்த கேஸுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டாங்க. இனிமேலாம் என்னோடய ஃபேமிலியை தான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அதிலிருந்து அவர் ஒதுங்கிடுறாரு. அதுக்கப்புறம் ரோஜாவோ அப்பாவோட வீடை ரெனோவேட் பண்ணியாச்சு, இனிமேல் எல்லாருமே சேர்ந்து அங்கே தங்கணும், அப்போ தான் அப்பாவோட அம்மாவோட மனசு சாந்தி அடையும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெயிலில் இருக்கிற நம்ம ஜோலியை ரெஜி சந்திச்சு, நீங்கள் உங்களோட பசங்களை பாசத்தோட வளர்க்கவே இல்லை, இப்போ கூட நீங்கள் செஞ்ச தப்புனால அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் செஞ்ச தப்பை கூட நீங்கள் உணராதனால அவங்களுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டம்தான், இருந்தாலும் இனிமேல் அவங்கள சஃபர் பண்ண விட மாட்டேன், ஏன்னா நான் அவங்கள குழந்தைங்க போல் வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வீட்டில் அவங்க குழந்தைங்களோட இவங்க அவங்களோட பசங்க மாதிரியே நல்லபடி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெயிலிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஜவுளிக்கிட்ட ரெஜியோ நீங்கள் 6 பேரை சாதாரணமாக கொண்டிருக்கீங்க எதுக்காகன்னு கேட்கும்போது அவங்களோ இது எனக்கு கிரிமினல் குணம் ஒன்று இருக்குது, அதை நான் மறைக்க விரும்பலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கடைசியாக அவங்க பைபிளில் கூட நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சாலும் கடவுள் மன்னிப்பார்னு சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி என்ன அவர் மன்னிப்பார்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரெஜியும் அவங்க மன்னிக்கிட்டோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. தோண்டப்பட்ட 6 டெட் பாடியில் 2011 நம்ம ராயோட பாடியில் சைனைட் இருந்ததாக ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி 2020 நம்ம சிலியோட உடம்புலையும் ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனால் மற்ற 4 டெட் பாடியிலையும் நெகட்டிவ் தான் காமிச்சிருக்கு. நம்ம ஜோலி ஜோசஃபோட கேஸ் ட்ரையல் வந்து 6 மார்ச் 2023 ஆரம்பித்து இன்னும் போயிட்டே தான் இருக்குது. இதனால் நம்ம ஜோலி ஜோசஃபையும் மேத்யூவையும் கோழிக்கோட் டிஸ்ட்ரிக்ட் பிரசனில் இன்னும் ரிமாண்ட்லேயே வச்சுருக்காங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க.